உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்ட்டட் பை. இன்றைய வகுப்பில் நீங்கள் அனைவரும் ஒரு பிராக்டிக்கல் டெஸ்டை சந்திக்க போகிறீர்கள். உங்களுக்கு இங்கே கொடுக்கப்பட்டுள்ள பிக்சர்களை எந்தவித உதவியும் இல்லாமல் நீங்களே உருவாக்க வேண்டும். அந்த டெஸ்டை தொடங்குவதற்கு முன்பாக கீழ்கண்ட முக்கியமான தகவல்களை கவனமுடன் குறித்து கொள்ளுங்கள். இது ஒரு பிராக்டிக்கல் டெஸ்ட். இதில் கொடுக்கப்பட்டுள்ள பிக்சர்களை பார்த்து அவைகளை நீங்களே உருவாக்க வேண்டும். இந்த டெஸ்டுக்கு உங்களுக்கு 45 நிமிடங்கள் மட்டுமே கொடுக்கப்படும். இந்த டெஸ்டில் நீங்கள் அனைவரும் 4 பிக்சர்களை உருவாக்க வேண்டும். இப்போது நாம் தொடர்ந்து இந்த டெஸ்டை தொடங்குவோம். இன்றைய வகுப்பில் நீங்கள் பின்வரும் பிக்சர்களை உருவாக்க வேண்டும். முதல் பிக்சர் ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ் பிக்சரை காட்டும். அடுத்தது ஒரு ராக்கெட்டை காட்டும். மூன்றாவது இமேஜில் டெக்ஸ்ட் டூலின் உதவியை கொண்டு நீங்கள் உங்களை பற்றி ஏதாவது சிலவற்றை எழுத வேண்டும். மேலும் 4 ஸ்டார்களை உருவாக்க வேண்டும். இந்த எல்லா பிக்சர்களிலும் உபயோகப்படுத்தப்பட்ட டூல்ஸ் மாடல் 1 பயிற்சி பாடத்தின் போது நீங்கள் கற்றுக்கொண்டவைதான். உங்களிடம் கொடுக்கப்பட்டுள்ள பிக்சர்களை பாருங்கள். இந்த பிக்சர்ஸ் முன்பே கூட நீங்கள் உருவாக்கியவைதான் என்பதை கவனிப்பீர்கள். இப்போது மாணவர்கள் அனைவரும் பிக்சரை உருவாக்க தொடங்குங்கள். இந்த பிக்சரை நீங்கள் ஏற்கனவே உருவாக்கி இருப்பதால் இப்போது இந்த பிக்சரை பார்த்து நீங்களாகவே உருவாக்குவதற்கு உங்களுக்கு கஷ்டமாயிருக்காது. இந்த பிக்சரை உருவாக்க தொடங்குங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு ஓவல் டூலை பயன்படுத்தி ஒரு ஃபேஸை எவ்வாறு வரைய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி ஷேப் பாக்ஸில் உள்ள ஓவல் டூலை செலக்ட் செய்து பிறகு கலர் பேலட்டில் உள்ள கலர் 1 கிரீன் கலரை செலக்ட் செய்து பிறகு ஒரு ஓவலை வரையவும். மேலும் கலர் பேலட்டில் உள்ள கலர் 1 ப்ரௌன் கலரை செலக்ட் செய்து ஃபேஸின் உள்ளே ஓவலை வரையவும். பின்பு கலர் பேலட்டில் உள்ள கலர் 1 பிளாக் கலரை செலக்ட் செய்து ஒரு சிறிய ஓவலை வரையவும். பிறகு நாம் செலக்ட் என்ற டூலில் கிளிக் செய்து நாம் வரைந்த இந்த ஓவலை செலக்ட் செய்யவும். இப்போது நாம் Ctrl+Ctrl+V என்ற பட்டனை பிரஸ் செய்தால் மற்றொரு ஓவல் நமக்கு தோன்றும். நாம் முதலில் வரைந்த ஓவலின் லைன் பாதி மறையும். இதனை போக்குவதற்கு செலக்ட் ஆப்ஷனில் கிளிக் செய்து டிரான்ஸ்பரன்ட் செலக்ஷன் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் அவை முழுவதும் தெரியும். பின்பு Ctrl+V பிரஸ் பண்ணினால் மற்றொரு ஓவல் நமக்கு தோன்றும். அதனை எடுத்துக்கொண்டு ஃபேஸின் கண்களை வரையவும். மேலும் Ctrl+V பிரஸ் பண்ணினால் மற்றொரு ஓவல் தோன்றும். அதனை கொண்டு வந்து நாம் முதலில் வரைந்த ஓவலின் இடது பக்கத்தில் வைக்கவும். மற்றும் Ctrl+V பிரஸ் பண்ணினால் மற்றொரு ஓவல் தோன்றும். Ctrl+V பிரஸ் பண்ணினால் இன்னொரு ஓவல் தோன்றும். இதே போன்று நாம் Ctrl+V பயன்படுத்துவதால் நமக்கு அதிகமான ஓவல்கள் அதே போன்று நமக்கு ஷீட்டில் காணப்படும். அதனை ஒவ்வொன்றாக எடுத்து வந்து அதாவது நமது மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி அதனை
இங்கு எடுத்து வந்து நமது மவுஸால் ட்ராக் செய்து இங்கு நாம் வைக்கவும். நாம் எத்தனை முறை கண்ட்ரோல் வி என்று பிரஸ் பண்ணுகிறோமோ அத்தனை முறையும் நமக்கு ஓவல்கள் நமது ஷீட்டில் தோன்றி கொண்டே இருக்கும். அதனை ஒவ்வொன்றாக எடுத்து வந்து ஒரே வரிசையாக நாம் வைக்கவும். பின்பு இதுபோன்று வைத்து திரும்பும் நம் கண்ட்ரோல் வியை பயன்படுத்தினால் நமக்கு காப்பி பண்ணவை பேஸ்ட் ஆகும். மேலும் திரும்பவும் கண்ட்ரோல் வி பிரஸ் பண்ணினால் ஓவல் தோன்றும். அதனை ஏற்கனவே வரைந்த சிறிய சிறிய ஓவலின் மேல் பகுதியில் நாம் இதனை வைக்கவும். இதேபோன்று ஒவ்வொன்றாக கீழிருந்து மேலாக இதன் வலது பக்கத்தில் முடியும் வரை ஒவ்வொரு ஓவலாக கண்ட்ரோல் வி என்று பிரஸ் பண்ணி நாம் இதனை இங்கு நமது மவுஸால் ட்ராக் பண்ணி இங்கு வைக்கவும். எனவே இந்த படமானது ஓவலின் ஃபேஸை குறிக்கிறது. எனவே இதேபோன்று நாம் பயன்படுத்துவதால் ஓவலின் ஃபேஸ் எவ்வாறு வரைய வேண்டும் என்பதை நாம் மிகவும் எளிதாக கற்றுக்கொள்ளலாம். இவை ஓவலின் ஃபேஸை காட்டுகிறது. அடுத்த பிக்சர் ஒரு ராக்கெட்டின் படம். அதனை நீங்கள் லைன் மற்றும் ரெக்டாங்கிள் டூல்களினால் உருவாக்குவீர்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் நமது மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி ஒரு ராக்கெட் எவ்வாறு வரையப்பட வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடின் பாயிண்டரை ஷேப்ஸ் பாக்ஸில் உள்ள ரெக்டாங்கிள் டூலை செலக்ட் செய்யவும். பிறகு கலர் பேலட்டில் உள்ள கலர் 1 மற்றும் கலர் 2 வெவ்வேறு கலராக செலக்ட் செய்யவும். பிறகு ஃபில் ஆப்ஷனுக்கு சென்று சாலிட் கலரை செலக்ட் செய்யவும். பிறகு இடது பக்கத்தில் இருந்து வலது பக்கமாக ஒரு நீளமான ரெக்டாங்கிளை வரையவும். பிறகு கலர் பேலட்டில் உள்ள கலர் 2 வேறொரு கலராக செலக்ட் செய்யவும். பின்பு மேலிருந்து கீ நோக்கி ஒரு நீளமான ரெக்டாங்கிளை வரையவும். பிறகு கலர் பேலட்டில் உள்ள கலர் 2 வேறொரு கலரை செலக்ட் செய்து அதன் பக்கத்திலேயே அதைவிட கொஞ்சம் நீளமான ரெக்டாங்கிளை வரையவும். பின்பு கலர் பேலட்டில் உள்ள கலர் 2 வேறொரு கலரை செலக்ட் செய்து அதன் பக்கத்திலேயே அதைவிட கொஞ்சம் நீளமான ரெக்டாங்கிளை வரையவும். பின்பு கலர் பேலட்டில் உள்ள கலர் 2 வேறொரு கலரை செலக்ட் செய்து வரையப்பட்ட பெரிய ரெக்டாங்கிளின் நடுவிலே ஒரு சிறிய ரெக்டாங்கிள் வரையவும். பின்பு கலர் பாக்ஸில் உள்ள கலர் 1 கலரை செலக்ட் செய்து பிறகு லைன் டூலை செலக்ட் செய்து மேலிருந்து கீ நோக்கி ஒரு நீளமான லைனை வரையவும். பின்பு அதன் மேல் பக்கத்தில் இடது பக்கத்திலிருந்து வலதுபுறமாக ஒரு லைனையும் பின்பு அதன் கீழ்ப்பகுதியிலே அதேபோன்று மற்றொரு லைனையும் பிறகு அடிப்பகுதியில் மற்றொரு லைனையும் அதேபோன்று வேறொரு லைனையும் பிறகு மற்றும் ஒரு லைனையும் பிறகு மற்றும் ஒரு லைனையும் பிறகு மற்றொரு லைனையும் பிறகு மற்றும் ஒரு லைனையும் பிறகு
அதே போன்று ஒரு லைனையும், பிறகு கடைசியாக அதே போன்று மற்றொரு லைனையும் வரையவும். பிறகு மேல்முனையில் இருந்து கீழ்நோக்கி வலதுபுறமாக ஒரு நீளமான லைனையும், பின்பு கீழ்முனையிலிருந்து மேல் நோக்கி வலதுபுறமாக மற்றொரு லைனின் முனையையும் இணைக்கவும். பின்பு இடது பக்கத்தில் ஒரு நீளமான லைனையும், பின்பு அதே முனையில் இருந்து வலது பக்கத்தில் கீழ்நோக்கி ஒரு லைனையும், பிறகு மேல் நோக்கி மற்றொரு லைனுடன் இணைக்கவும். இங்கு வரைந்தது போலவே அதே போன்று கீழிருந்து மேல் நோக்கி ஒரு நீளமான லைனையும், பின்பு வலது பக்கத்தை நோக்கி ஒரு லைனையும், பின்பு கீழ்பக்கத்தை நோக்கி மற்றொரு லைனுடன் இணைக்கவும். பின்பு வலது பக்கத்தில் இருந்து இடது பக்கமாக ஒரு நீளமான லைனையும், பிறகு வலதுபுறத்தை நோக்கி அதன் முனையில் இருந்து மற்றொரு லைனையும், பின்பு இடதுபுறத்தை நோக்கி சற்று நீளமான ஒரு லைனையும், பின்பு வலதுபுறத்தை நோக்கி அதற்கு சமமாக மற்றொரு லைனையும், பின்பு அதே முனையில் இருந்து இடதுபுறம் நோக்கி ஒரு சிறிய லைனையும், பின்பு வலதுபுறம் நோக்கி கீழ்பகுதியில் இணைக்கவும். மேலும் கலர் பேலட்டில் உள்ள கலர் ஒன்னில் கலரை செலக்ட் செய்து ஃபில் வித் கலர் ஆப்ஷனில் செலக்ட் செய்து வரையப்பட்ட படத்தில் ஃபில் பண்ணவும். பின்பு மேலும் கலர் பேலட்டில் உள்ள கலர் ஒன்னில் வேறொரு கலரை செலக்ட் செய்து படத்தில் ஃபில் பண்ணவும். மேலும் கலர் பேலட்டில் உள்ள கலர் ஒன்னில் மற்றொரு கலரை செலக்ட் செய்து வரையப்பட்ட ராக்கெட்டின் நடுவில் ஃபில் பண்ணவும். எனவே நாம் பார்க்கும் இந்த வீடியோவானது ஒரு ராக்கெட் எவ்வாறு வரையப்பட வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளும் முறையாகும். அடுத்து டெக்ஸ்ட் டூலை பயன்படுத்தி உங்களை பற்றி எழுத வேண்டும். உங்களுடைய பெயர், உங்கள் பள்ளியின் பெயர், வகுப்பு, தந்தையின் பெயர் போன்றவற்றை நீங்கள் எழுத முடியும். நீங்கள் எழுதும் ஒவ்வொரு தகவலும் தனித்தனி லைனில் இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அடுத்த பிக்சர் ஒரு ஸ்டாரின் பிக்சர். அதனை நீங்கள் லைன் டூல் மற்றும் ஃபில் வித் கலர் ஆப்ஷனை பயன்படுத்தி உருவாக்க வேண்டும். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு கலர் நட்சத்திரத்தை எவ்வாறு உருவாக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச் பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை ஷேப்ஸ் பாக்ஸில் உள்ள லைன் டூலை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்த பிறகு மேலிருந்து கீழ்நோக்கி ஒரு லைனையும், பிறகு வரைந்த லைனின் மேல்முனையிலிருந்து வலதுபுறத்தை நோக்கி மற்றொரு லைனையும், பிறகு இதன் இரண்டு முனையையும் இணைக்கவும். இணைத்தவுடன் பிறகு இடதுபுறத்தில் இருந்து கீழ்நோக்கி சற்று சாய்வாக ஒரு லைனையும், மற்றும் அதே முனையிலிருந்து வலதுபுறம் நோக்கி ஒரு லைனையும், பிறகு மேலிருந்து கீழ்நோக்கி அதன் லைனை இணைக்கவும். பிறகு இடது பக்கத்தில் இருந்து சற்று சாய்வாக கீழ்நோக்கி ஒரு லைனையும், பின்பு வலது பக்கத்திலிருந்து கீழ்நோக்கி சற்று சாய்வான ஒரு லைனையும், இடது பக்கத்திலிருந்து மேல் நோக்கி ஒரு லைனையும், பிறகு மேல்முனையிலிருந்து
கீழ்பக்கத்தில் ஒரு லைனை இணைக்கவும். எனவே இப்போது நாம் பார்க்கும் இந்த படம் ஒரு நட்சத்திரத்தை குறிக்கிறது. மேலும் கலர் பேலட்டில் உள்ள கலர் ஒன்னில் கலரை செலக்ட் செய்து டூல்ஸில் உள்ள ஃபில் ஆப்ஷனை செலக்ட் செய்து நாம் வரைந்த நட்சத்திரத்தின் மேல் கிளிக் செய்யவும். மேலும் கலர் பேலட்டில் மற்றொரு கலரை செலக்ட் செய்து நட்சத்திரத்தின் மேல் கிளிக் செய்யவும். அதேபோன்று மற்றொரு கலரையும் செலக்ட் செய்து நட்சத்திரத்தின் மேல் கிளிக் செய்யவும். அதேபோன்று வேறு ஒரு கலரையும் செலக்ட் செய்து அதேபோன்று கிளிக் செய்யவும். மேலும் கலர் பேலட்டில் மற்றொரு கலரை செலக்ட் செய்து அதேபோன்று கிளிக் செய்யவும். மேலும் கலர் பேலட்டில் கிரீன் கலரை செலக்ட் செய்து அதேபோன்று அப்ளை பண்ணவும். எனவே நாம் பார்க்கும் இந்த வீடியோ ஒரு கலர் ஸ்டார் எவ்வாறு வரைய வேண்டும் என்பதை காட்டுகிறது. உங்கள் ஃபைலை இங்கே சேவ் செய்யுங்கள். இப்போது இன்றைய வகுப்பு இங்கே முடிவடைகிறது. ஆகவே தயவு செய்து உங்கள் கம்ப்யூட்டர்களை முறையாக ஷட் டவுன் செய்யுங்கள். கம்ப்யூட்டர் சிக்ஷா is supported by